வணக்கம் மாணவர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இப்பொழுது ஒரு சூழல். நீங்களும் உங்களுடைய வகுப்பு தோழர்களும் ஒரு நடன போட்டிக்கான பயிற்சியை செய்கிறீர்கள். அப்பொழுது ஒரு குறிப்பிட்ட நடன அமைப்பை உங்கள் அணியில் இருக்கக்கூடிய இருவரால் ஆட முடியவில்லை. இந்நிலையில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? 1. நடனத்தில் இந்த அமைப்பை சேர்க்கவில்லை என்றால் நான் விலகிக் கொள்கிறேன் என கூறுவேன். 2. எல்லோராலும் ஆடக்கூடிய வகையில் நடனத்தை அமைப்பேன். 3. ஆடத் தெரியவில்லை என்றால் நீங்கள் எல்லாம் எதற்கு பெயர் கொடுக்கிறீர்கள் எனக் கேட்பேன். நடனத்தில் இந்த அமைப்பை சேர்க்கவில்லை என்றால் நான் விலகிக் கொள்கிறேன் என்பதும், ஆடத் தெரியாவிட்டால் நீங்கள் எல்லாம் எதற்கு பெயர் கொடுக்கிறீர்கள் என்று கேட்பதும், நீங்கள் உங்கள் அணி உறுப்பினர்களை மதிக்காத போக்கையும் அணி உறுப்பினர்களோடு ஒத்துழைத்து நெகிழ்ந்து கொடுக்காத மனநிலையையும் காட்டுகின்றன. எனவே இந்த செயல்கள் அணி செயல்பாட்டிற்கு உகந்தவை அல்ல. எனவே உங்கள் அணி சிறப்பாக ஆட வேண்டுமென்றால் எல்லோரும் ஆடக்கூடிய வகையில் நடனத்தை அமைப்பதுதான் அறிவுடைமையும் ஏற்கத்தக்க செயலும் ஆகும். ஏனென்றால் இச்செயலில்தான் தனியாளின் விருப்பத்தை விட அணியின் வெற்றி முக்கியம் என்ற எண்ணம் வெளிப்படுகிறது. இப்பொழுது இன்னொரு விளையாட்டை தொடங்கலாமா? உங்கள் எல்லோருக்கும் பாட்டுக்கு பாட்டு விளையாட தெரியுமா? இப்பொழுது அந்த விளையாட்டைத்தான் விளையாடப் போகிறோம். விளையாட்டின் தொடக்கத்தில் ஒரு அணி ஏதாவது ஒரு பாடலின் முதல் இரண்டு வரிகளை பாட வேண்டும். அதோ போகிறது ஆசை மேகம், நடையை கேட்டுக் கொள்ளுங்கள். அந்த அணி பாடி முடித்த எழுத்தில் தொடங்கும் பாடல்களில் ஏதேனும் ஒன்றை அடுத்த அணி பாட வேண்டும். அழைப்பு மணி அந்த வீட்டில் கேட்டாலும் ஓடி நான் வந்து. இது அப்படியே அடுத்தடுத்த அணிக்கு தொடர்ந்து செல்லும். இந்த விளையாட்டில் ஒரு முறை பாடிய பாடலை இன்னொரு முறை பாடக்கூடாது. விளையாட்டின் விதிகள் புரிந்தனவா? விளையாடலாமா? எல்லோருமே நன்றாக பாடி விளையாடினீர்கள். பாராட்டுக்கள். இந்த விளையாட்டில் நீங்கள் ஒவ்வொருவரும் எப்படி செயல்பட்டீர்கள் என்பதை சிந்தித்து பாருங்கள். முதல் அணி தனக்கான பாடலை பாடி முடித்ததும் அடுத்த அணி மிகுந்த விழிப்போடு அவர்கள் பாடிய பாடல் முடிந்த எழுத்தில் தொடங்கும் பாடலை பாடியது. ஒவ்வொரு அணியும் தனக்கான வாய்ப்பு வரும்பொழுது உற்சாகத்தோடு பாடியது. அணியில் இருந்த எல்லோருமே ஆர்வத்தோடு ஈடுபட்டு பாடினார்கள். அப்படி பாடிய பொழுது அணியின் உறுப்பினர்கள் எல்லோருமே தங்களது பணியை செம்மையாக வெளிப்படுத்தினர். அதாவது, உற்சாகத்தோடு ஈடுபடுவதும் ஈடுபாட்டை வெளிப்படுத்துவதும் ஓர் அணியின் உறுப்பினர்களிடம் இருக்க வேண்டிய முக்கிய பண்புகள் ஆகும். அணியின் சிறந்த உறுப்பினராக செயற்பட தேவையான பண்புகள்: உற்சாகத்தோடு ஈடுபடல், ஈடுபாட்டை வெளிப்படுத்தல்,